Hi guys, welcome to the channel. நேற்று பார்த்தீங்க நான் பொக்கிமோன் கேமோட ஃபஸ்ட் வீடியோ பார்த்தோம். அதே மாதிரி இன்றைக்கி வந்து செகண்ட் வீடியோ. அதாவது இன்றைக்கி காலைல அப்லோட் பண்ண முடியல, அதனால் சாரி, சாயங்காலமாக அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, கேமை அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்து போன வாட்டி ரூட் டூக்கு வந்தோம். அந்த ரூட் டூலேருந்து ஒரு டவுனை பார்த்து போகிறோம். இப்போ அதுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சி மெதுவாக நாங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அப்படியே போய்கிட்டே இருந்தோம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா புல்லுக்கட்டாக இருக்குது. புல்லுக்கட்டை போக்கிமோன் வரும், அதை அப்புறம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா இன்னும் நமக்கு எப்படி போக்கிமோன் பிடிக்கிறது அப்படிங்கிறது யாரும் சொல்லி தரல. அதனால் போக்கி பாலும் நம்மகிட்ட கிடையாது. அதுக்கு ஃபஸ்ட்டு போக்கிமோன் வாங்கணும் அப்படின்னாலே நம்ம டவுனுக்கு போகணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம டவுனை கட்டுப்பிடிச்சு போகலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே போய்கிட்டு இருக்கேன். அந்த சிட்டி பேர் கூட ஏதோ ஒன்று வரும், அது பேர் மறந்து போச்சு. அந்த போன் பார்த்திங்கன்னா விரிடியன் சிட்டின்னு நினைக்கிறேன். அதே தான் பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ள வந்துச்சு. நேராக ஃபஸ்ட்டு வந்து ஸ்டோருக்கு போய் ப்ரொஃபஸருக்காக ஒரு கிஃப்ட் ஏதோ வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறேன். கிஃப்ட்டோ ஏதோ ஒரு பார்சல் வாங்கிட்டு போவோம் ஃபஸ்ட்டு. அதுக்காக அந்த ஸ்டோரை கண்டுபிடிச்சி போயாச்சு. உள்ளக்க போயிட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஒரு ஆள் இருக்காப்புல, நீங்கள் பல்லக் டவுன்லேருந்து வந்தவர் தானே அப்படின்னு கேட்டு நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று ப்ரொஃபஸருக்காக ஒரு இது கொடுத்து விடுவாப்ப. அதை நம்ம அப்படியே கொண்டு போய் இந்த பார்சலை வந்து திரும்ப ப்ரொஃபஸர்கிட்ட போய் அதே இடத்துல போய் கொடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு மிஷின் இந்த கேம்லேயே. ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பார்சலை வாங்கியாச்சு. பார்சலை வந்துட்டு ஸ்டோர் விட்டு அப்படியே வெளியே வந்துச்சு. நம்ம டேரெக்டாக போயிடலாம், ஏன்னா இந்த இடத்தெல்லாம் பின்னாடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம் இருக்கேன். டேரெக்டாக போய் டக்கு டக்குன்னு அந்த பார்சலை கொடுத்துட்டு வந்துடலாம். வரும்போது தான் பிள்ளைகளை சுற்றிட்டு வந்து இப்போ தாவி தாவி குதிச்சு குதிச்சு ஈஸியாக போயிடலாம். அதனால் நான் டேரெக்டாக நம்ம ஓடிடலாம்னு நினைக்கிறேன். அதே தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா அந்த பார்த்தீங்கன்னா புள்ள அவாய்ட் பண்ணியாச்சு. ஆனால் திரும்ப வரும்போது திரும்ப அந்த பக்கம் சுற்றி தான் வரணும். ஓகே, நேராக நம்ம பழையபடி ஊரை பார்த்து போக வேண்டியதான். போய் ப்ரொஃபஸர்ட்டு அந்த பார்சலை கொடுத்துட்டு திரும்ப அப்படியே கிளம்பி வந்துடலாம். பார்சல் கொடுத்தப்பறம் தான் நம்ம போக்கி டெக்ஸ் இந்த இதெல்லாம் தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுருவேன். அடுத்த வீடியோ நாளைக்கு காலையில் வந்துடும் நினைக்கிறேன். மறக்காமல் காலையிலையும் சாயங்காலமாக ஒரு வீடியோ டெய்லி ரெண்டு வரணும். ஆனால் இன்றைக்கி ஒன்று ஆயிடுச்சு. அதே மாதிரி நேற்று ஒன்று தான் போட்டேன். நாளையிலிருந்து கரெக்டாக ரெண்டு வீடியோ வந்துடும். ஓகே, பார்த்திங்கன்னா வந்து அந்த பார்சலை கொடுத்தாச்சு. கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா நமக்கு ஏதோ கஸ்டம் போக்கி பால்ஸ் தருவார்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா திரும்ப ஏறி ஓடி வந்துட்டான். வந்தோடனே அப்புறம் வந்து நமக்கு வந்து இந்த போக்கி டெக்ஸை தருவாங்க. எடுத்து போக்கி டெக்ஸில் தான் அந்த போக்கிமோன் டேட்டா போல இதில் எல்லாத்தையும் இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக போக்கி டெக்ஸ் தருவாங்க. நான் அப்போதே கொடுக்கலேன்னு யோசித்தேன், இப்போ கொடுத்துட்டேன். ஓகே, வாங்கியாச்சு. வாங்கின பிறகு இது என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் சொல்கிறாப்புல நமக்கு ரிசீவ் ஆகிடுச்சு போக்கி டெக்ஸ். அதே மாதிரி போக்கி பால்ஸும் இன்னும் ஏதாவது தருவான்னு நினைக்கேன். அதே மாதிரி இனிமேல் தான் போக்கிமோன்ஸ்லாம் பிடிக்கலாம் பிடிக்கலாம். ஆனால் பிடிக்கிறதெல்லாம் சொல்லி தரதுக்குன்னு ஒருத்தன் வந்து இந்த வெட்டிங் சிட்டியில் இருப்பான். ஃபஸ்ட் நம்ம அங்கே போய் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே போக்கிமோனை பிடிக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை இப்போமே பிடிச்சிருவேனா அப்படிங்கிறதும் தெரில. வீடியோ போக போக தான் நானும் பார்க்கணும். ஏன் நான் ப்ளே பண்ணி முடிச்சது மறந்து போச்சு. நான் ப்ளே பண்ணது ஒரு டைமில், வாய்ஸ் கொடுக்குறது வேறு ஒரு டைமில். ஓகே, பார்த்திங்கன்னா பேசி முடிச்சிச்சு. சிட்டி விட்டு வெளியே வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா போன இதில் வந்து இந்த வீட்டுக்குள்ளே போய் ஒரு பொண்ணை பார்த்துருப்போம். அந்த பொண்ணுட்டு பார்த்திங்கன்னா டவுனோட மேப் இருக்கும், அதை போய் நம்ம வாங்கிட்டு அப்படியே கிளம்பிடலாம். பார்த்திங்கன்னா இது வந்து கேரியோட தங்கச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா கிராண்ட் பாக்கர் ரன் பண்ணது ப்ரொஃபஸர் வந்து. அதனால் பார்த்திங்கன்னா அந்த மேப்பையும் வாங்கிச்சு. வாங்கிட்டு அப்படியே டக்கு டக்குனு வெளியே கிளம்பியாச்சு. வெளியே கிளம்பு முன்னாடி நம்ம வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம அம்மாட்ட ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளே போகலான்னு பார்த்தேன். திரும்ப அதே வீட்டுக்குள்ளே போயிட்டேன். பார்த்தீங்கன்னா ஓகே, வீட்டுக்குள்ளே போவேன்னு நினச்சேன். சரி, போக தான் போகிறோம் போல. என்னடா இது, சுவர் கட்டி வச்சுட்டாங்க வீட்டுக்கு போகிற வழியில். ஓகே, எப்படியோ வீட்டுக்குள்ளே போயாச்சு. கண்ட்ரோல் அந்த ஜாய்ஸ்டிக் இது சின்னதாக இருக்கிறதுனால அப்படி ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வீட்டுக்குள்ளே பேச உடனே ரெஸ்ட் எடுத்து போப்பா அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க வச்சிட்டாங்க நம்மளை. ஓகே, ரெஸ்ட் எடுத்து முடித்தோன்னு அப்படியே வெளியே கிளம்பிடலாம். பார்த்தீங்கன்னா டக்கியார் அப்படிலாம் சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஆனால் ஒரு 10 ரூபா கூட கொடுக்காம விட்டாங்க. ஓகே, அப்படியே வீட்டுக்கு விட்டு வெளியே கிளம்பியாச்சு. திரும்ப அதே டவுனை பார்த்து போகணும்னு நினைக்கிறேன். அதே தான் டவுனை பார்த்து வெளியே போக வேண்டியதான். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புல் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணிட்டு திரும்ப போகணும். நிறைய போக்கிமோன்ஸ்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாம் வந்தது சின்ன சின்ன போக்கிமோனை தரிச்சு, அதனால் எல்லாத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம டேரெக்டாக பிடிக்கிற போக்கிமோனை மட்டும் காட்டிக்கலாம். அதே மாதிரி இவங்களாம் சண்டைக்கு வருவாங்கன்னு நினச்சேன், ஆனால் ஒருத்தரும் சண்டைக்கு வர மாதிரி தெரில. அதனால் நம்ம அடுத்தாட்டை சண்டைகள்லாம் போட்டு போக போக தான் கஷ்டமாக இருக்கும் கேமு. அதனால் அதெல்லாம் போக போக பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, திரும்பி பார்த்தீங்கன்னா பழையபடி அதே மாதிரி புல்லெல்லாம் கிராஸ் பண்ணிட்டு அதை சிட்டியை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. போதிங்கன்னா டேரெக்டாக சிட்டி வந்து பக்கத்துலேயே இருந்தனால சீக்கிரம் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா அவங்க வந்து போட்டான் போட வெர்னியர் சிட்டின்னு, விரிடியன் சிட்டி. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சரியம் இருக்கும். என்ன நினைத்தீங்கன்னா திரும்ப நம்ம ஸ்டோருக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸ்டோருக்கு போய் போகி பால் கொடுத்து தெரியாமல் திரும்ப போய் போகி பால் வாங்குவேன். ஏன்னா அப்போ வந்து அளவுக்குலாம் அறிவில்லை, ஏன்னா கேம் பிளே ரெக்கார்ட் பண்ணுறதுலேயே விட்டதுனால அப்படியே விட்டுட்டேன். பார்த்தீங்கன்னா திரும்ப போய் போக்கி பால் எதுவும் எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு 5 வாங்கணும்னு நினைக்கிறேன். அதே தான் 5 போக்கி போலும் 1000 ரூபா பார்த்துக்கேன். ஓகே, அடுத்ததுக்கும் போர்ஷன்ஸும் 2-3 வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதே தான் 3 போர்ஷன்ஸ் வாங்கியாச்சு. இருந்தாலும் ஒரு நடுவில் ஒரு சண்டை போட்டிருப்பேன், அதை உங்களுக்கு வந்து காட்டிருக்க மாட்டேன். அதனால் நம்ம போகி மூன் சென்டருக்கு போய் நம்ம ஹீல் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்டோர் விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்தோடனே நேராக போக்கிமோன் சென்டர் கண்டுபிடிச்சி போக்கிமோன் சென்டருக்குள்ளே போகலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, வீட்டுக்குள்ளே வந்துச்சு.
ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஏதோ புக் படிச்சுக்கிட்டு இருக்க அவளை. அடுத்து பார்த்தீங்கன்னா இதே இருந்திருக்கேன், இதே டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்னு நினைக்கிறேன். நம்ம போர்டுலாம் வச்சுருக்காங்க, அதெல்லாம் நம்ம செட் ஆகிறது அப்படின் டப்னு வெளியே வந்துச்சு. வெளியே வந்து நான் டேரா போவேன், டேரெக்டாக போக்கிமோ சென்டருக்குள்ளே போயிட வேண்டியதான். உள்ளே போயிட்டு நம்ம நர்ச்சாயை பார்த்து நம்ம போக்கிமோலாம் ரெக்கவர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் எதாவது தெரிஞ்சவங்க ஏதாவது ஏதாவது போக்கிமோ ட்ரைடிங் இதெல்லாம் எங்கேயா இருந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே கமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே பார்த்தீங்கன்னா ஹீலிங் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். கொடுத்தாச்சு, கொடுத்துட்டு திரும்ப வாங்க அப்படின்ட்டாங்க. திரும்ப அப்படியே நம்ம கிளம்பிடுவோம்டா அப்படியே. ஓகே கிளம்பி அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அதிர்ச்சி இருக்கும். இப்போ தான் வீட்டில் பார்த்துட்டு வந்த ஒரு கேரக்டர் வந்து அப்படியே இந்த ஜெனுக்குள்ளே நின்றுட்டு இருக்க மாதிரி நினைக்கிறேன். அது வந்து வேறு ரூட்டு, அந்த பக்கம் நம்ம போவேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வீட்டில் பார்த்துட்டு வந்த அம்மா கரெக்டர் இங்கே நின்றுட்டுருக்கு. ஓகே அதை கிடக்கிடாமல் அப்படியே பக்கத்து வீட்டில் போந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்பேர் மோட்டர் இருந்துச்சு, அதுக்கு போய் பேச்சு வந்து அப்படியே வெளியே வந்தாச்சு. மற்றவங்கள்டெல்லாம் பரவாட்டி பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச வச்சு இங்கே வந்து ஷாப்பிங்க்காக வந்தாங்களாம். ஓகே இந்த மட்டத்தில் இருந்தால் நமக்கு வந்து போக்கி மணி எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அதுதான் அதே மாதிரி போக்கி டெக்ஸ்டில் இந்த இதை பற்றி ஸ்டேட்டஸ்லாம் ஸ்டோவ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம்ல. பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஃபஸ்ட்டு இவர் கேட்ச் பண்ண போகிறாரு. ஃபஸ்ட்டு பேக்கில் போயிட்டு பந்தை தேடி பந்தை கிளிக் கொடுத்து ஒரு இன்ஜெஸ் கொடுத்தோன்னே போட்டு பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் போக்கி மூணு இதில் வந்து நம்ம ஒரு வண்டி சண்டை போட்டு அதோடய ஹெல்த்தை குறைச்சிட்டு தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இதை வந்து நார்மலாக சும்மா பந்த மாட்டி இப்படி தூக்கி போடுறேன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறவாள். ஆனால் இதுக்கு முன்னாடி பிடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன், நான் அந்த கேம் நிறைய முன்னாடி விளாண்டப்பும் பிடிச்சிருக்கேன். ஓகே சரி நல்லபடியாக சொல்லி கொடுத்துட்டாப்புல, ஏதோ டார்ச்சர் டிவி நம்ம கொடுத்துருக்காப்புல. ஓகே அதெல்லாம் என்னென்ன அப்புறம் பார்த்துக்கலாம். நேராக இப்போ போய் ஒரு ஃபஸ்ட்டு போக்கி மூணு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே கேம் முடிச்சிடலாம் இன்றைக்குள்ள கேம்ல. அடுத்து வந்து நாளைக்கு வீடியோ அப்லோட் ஆகிடும், அந்த வீடியோவில் மிச்சதெல்லாம் பாருங்கள். ஓகே அடுத்து நாளைக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜிம் போயிடுவோன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட்டு போக்கிமோனே நம்ம என்ன பிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜி ஆடுவோம். பிஜி தான் ஃபஸ்ட்டே இங்கே இருக்குது, அதனால் நம்ம சார்மண்டரை போட்டு ஒரு அட்டாக் போட்டுருவோம். நான் ஸ்க்ராச் அட்டாக்கு திரும்ப இன்னொரு ஸ்க்ராச் போட்டுடலாம், ஏன்னா எம்பர் அட்டாக் வந்துருச்சு ஒரு அதில் ஒரு லெவலாக போயிடுச்சு நம்ம சார்மண்டர். ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது அடி போய் ஸ்க்ராச் அட்டாக் கொடுத்தோன்னா ஒரு அளவுக்கு தோணி வச்சு இப்போ பால் தூக்கி போட்டு கேட்ச் பண்ணிடலாம் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி போட்டாச்சு, மொதல் போக்கிமோன் பிடிச்சிருவோம்னு நினைக்கிறேன். பிடிச்சிருமாட்டிருச்சு ஃபஸ்ட்டு போக்கிமோ பிடிச்சாச்சு. இப்போ போக்கிடெக்ஸோட வேலையை காட்டும், அது எப்படி எப்படி வந்துருக்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுதான் பார்த்தீங்கன்னா பிஜி ஆடு ஹைட்டு வெயிட்டு எல்லாத்தையும் போட்டுருக்கு. இதான் நிக்கி நம்ம கிட்டீங்களா அப்படி இருக்கா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. பிஜி ஆடுனே இருந்து போதும். பார்த்தீங்கன்னா அப்படி இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலாம். பார்த்தீங்கன்னா விரிடியன் ஃபாரஸ்ட்டுக்கு எடுத்து போக போகிறோம் நம்ம. இங்கே உள்ள ரெண்டு பேர்கிட்ட பேசி ஆகிற வேண்டியதாக இருந்தது. அண்டர் கிரவுண்டு இதுமாதிரி சொன்னால் வரணுச்சு அதுக்குள்ளே. ஓகே விரிடியன் ஃபாரஸ்ட்டில் வந்து பார்த்து போங்க அப்படின்ட்டுருக்காங்க. ஓகே இந்த வீடியோ அவ்வளோதான். இது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ வந்து கடைசியில் எண்டிங் ஒன்று கொடுக்கல.